அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது விவசாய நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. எப்படின்ட்டுனா அவங்க நஞ்சை புஞ்சை தோட்டம் கொடிக்கால் அப்படின்ட்டு எவ்வளவோ விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த நோய் தொற்று ஏற்படும் பூச்சி வந்து இந்த பூச்சி அந்த சீசனில் வர பூச்சி அரித்து அந்த போட்டிருக்க வந்து முதலே நாசமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அறுவடை அதிகமாக கிடைக்காது, கம்மியாக கிடைக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான முறை. இதை பண்ணி பாருங்கள். உங்கள் நீங்கள் போட்டிருக்க நீங்கள் நெல்லோ கரும்போ சோளமோ அப்படின்னு நீங்கள் எது போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அறுவடையானது அவ்வளோ அமோகமாக கிடைக்கும். தேவையில்லாமல் நோய் தொற்று ஏற்படாது. இது 100% உறுதி. அது அனுபவபூர்வமான உறுதி, சரிங்களா? இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம்கோரக்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை அல்லது வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் நாள் இப்போ வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பண்ணுறீங்க அப்படின்ட்டா திங்கக்கிழமை அருகில் உள்ள ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள தெய்வங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிட்டு, இது போல் இந்த முறையை செய்ய போகிறேன், இது எனக்கு வெற்றி கிடைக்கணும் நிறையவோ அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுத்த பத்தமாக குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில், சரிங்களா, கிழக்கு முகமாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஆள் விளக்கில் ஏற்றி வச்சுக்கோங்க. சாதாரண காட்டன் திரியை போட்டால் போதும், ஒரு திரி போட்டால் போதும், சரிங்களா? நீங்கள் வந்து வடக்கு முகமாக உக்காந்துட்டு பனை ஓலை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பனைமரத்தில் இருக்க இலையில் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு சான் அளவுக்கு, சரிங்களா, உங்களுக்கு தேவை ஒரு சான் போதும், அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நறுக்கி வச்ச அந்த பனை இலையில் வந்து வஷிய மை, அதுக்குன்னு தனியாக மை இருக்குது, நான் அதை பற்றி சொல்கிறேன். அந்த வஷிய மையை வச்சு பிள்ளையார் சொல்லி ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் வந்து பிள்ளையார் சொல்லி பண்ணும். அதுக்கு கீழே வந்து நான் கொடுத்துருக்க எந்திரத்தை அந்த மையை வச்சு வரைஞ்சிருங்க, சரிங்களா? எதை வச்சு வரையணும் அப்படின்ட்டா, ஒரு மாதுளை மரத்தில் உள்ள குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு வரையலாம். அப்படி இல்லைன்னா தென்னை ஈர்க்கு தென்னை மர குச்சியை வச்சு அந்த மையை தொட்டு தொட்டு வரையணும், சரிங்களா? இவ்வாறு வரைஞ்ச அந்த ஓலைக்கு மஞ்சள் பூசி விபூதி குங்குமம் சாத்தி புஷ்பத்தால் அர்ச்சித்து, அதாவது இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி, மனதார 3 முறை சொல்லி புஷ்பத்தால் அர்ச்சித்து, அதற்கு முன்பாக வாழை இலையில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் வைத்து சாம்பிராணி தூப தீபம் காட்டி முடிந்தால் மறுபடியும் 3 முறை இந்த மனதை மனதார உச்சரிங்க. இது மாதிரி நான் இவ்வளவு முதல் போட்டிருக்கேன், நெல் போட்டிருக்கேன், பயிர் போட்டிருக்கேன், கரும்பு போட்டிருக்கேன், இதெல்லாம் எந்த பூச்சி தாக்குதலும் வரக்கூடாது, நல்ல அறுவடை கிடைக்கணும் ஆண்டவான்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அந்த உங்களுக்கு எத்தனை தேவையோ, சரிங்களா, உங்களுக்கு 10 ஓலை தேவைன்னா எத்தனை ஓலை தேவையோ அத்தனை ஓலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஓலை எடுத்து உங்கள் இடத்துல உள்ள வாயு மூலையில், சரிங்களா, எந்தெந்த இடங்களுக்கு கட்ட வேண்டுமோ அந்த இடங்களை கட்டிடுங்க. ஏன்னா நிறைய பேர் நிறையா லேண்டு இடம் வச்சுருப்பாங்க விவசாயினாலும், அதனால் உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு தேவையோ அந்த அத்தனை இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் வாயு மூலையில் அந்த ஓலையை வந்து சொருகி வச்சுருங்க, சரிங்களா, சொருகியோ இல்லை ஒரு குச்சியில் வச்சு கட்டி வச்சுருங்க. அந்தந்த இடங்களுக்கு கட்டலாம். இவ்வாறு கட்டி பாருங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். நஞ்சை புஞ்சை கொடிக்கால் முதலிய இடங்களில் உண்டான பயிர்களின் நோயை விலக செய்யும். வீட்டிலையும் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா. வீட்டில் இப்படி பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் வந்து புழுக்கள் வண்டுக்கள் விஷ ஜந்துக்கள் போன்றவை வராது, பயிர் நன்றாக விளைந்து பலனை தரும். வீட்டில் உள்ளவர்களுக்கு வந்த நோய்கள் அனைத்தும் விலகும். அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம். என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் மனப்பணம் பண்ணி வச்சுக்கோங்க. மந்திரம் சொல்கிறேன். கருமலையில் கரும்பாச்சி காக்கியாகியே வாரால் இடற்கையில் கல்லும் மறுவாளையுமாய் வாரால் ஒரு யாழுக்கு வந்தாய் முப்பாலுஞ்சோறு முசியாமலுண்டாய் இச்செயில் வராமல் பெருமாள் அச்செயில் போகச் சொன்னார் பெருமாள் போகச் சொன்னார் எள்ளுக்குள் பில்லுக்குள் நெல்லுக்குள் என்றெண்ணப்பட்ட எண்ணாயிரங்களெல்லாம் இச்செயில் வராமல் பெருமாள் செய்யிலே போகச் சொன்னார் பொங்கல் எங்கள் பெருமாளே பொங்கல் சுவாக. இந்த மந்திரம் தான்
கொஞ்சம் பெரிய மந்திரமாக இருக்கும். அதனால் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள். எந்திரம் கொடுத்துருக்க பாருங்கள், ஸ்டைல் ஷோவில் அந்த எந்திரத்தை வரைஞ்சிருங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள், முதன் முறையிலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். சும்மா சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்ல சக்தி வாய்ந்த முறை. இது வந்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த தோட்டம் வச்சுருங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயன்படும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாயா.